ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அக்டோபர் மாத ராசி பலன். ஒவ்வொரு மாதமும் அஸ்ட்ராலஜி வந்து டீட்டெயிலாக இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனாக கொடுத்துட்ருக்கேன். சில பேருக்கு வந்து ராசி பலன் ரொம்ப நல்லா மேட்ச் ஆகிட்டுருக்கு, எங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது, நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்குதுன்னு சொல்கிறவங்க உண்டு. ஒரு சிலருக்கு இது மேட்ச் ஆகலையே, நீங்கள் மீன ராசிக்கு சூப்பர்ன்றீங்க, ரிஷபத்துக்கு சூப்பர்ன்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் ஏன் நடக்கலை அப்படின்ற கேள்வி இருக்கும். நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. உங்கள் லக்னம் என்பது உங்களுடைய உயிர், உங்களுடைய விதி. இது ஒவ்வொரு மாதமும் நான் சொல்கிறேன், இந்த மாதமும் மறுபடியும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். உங்கள் லக்னம் என்பது உங்களுடைய உயிர், உங்களுடைய விதி, அதன்படி தான் பலன்கள் நடக்கும். அதுதான் உங்களுடைய பேர்த் சார்ட். தனித்தனியே நம்ம பிறக்கிறோம், நம்ம பிறக்கும்போது உள்ள கோள்களுடைய அமைப்பு தான் நம்மளுடைய விதியை நிர்ணயிக்குது. இப்போ ராசி பலன் என்பது என்னென்னா, உங்களுடைய மனம், உங்கள் மைண்டு வந்து அதை எப்படி அக்செப்ட் பண்ண போகுது, உங்கள் மைண்டில் வந்து அதை நீங்கள் எப்படி ஏற்றுக்க போகிறீங்க, அதை எப்படி நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க, எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க, இதுதான் வந்து உங்களுடைய மைண்ட். அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ராசி. ஸோ லக்னம் என்பது உங்கள் விதிப்படி என்ன நடக்க போகுது, ராசி என்பது அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, ஹவு யூ கோயிங் டு டீல் இட். இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய பிறவி ஜாதகத்தை முதல்ல செக் பண்ணி பாருங்கள். அதில் என்ன தசாபுக்தி இருக்குது, எப்படி உங்கள் ஜாதகம் இருக்குது, எப்படி யோகம் இருக்குது, இப்போ உங்கள் ராசிக்கு இதை கம்பேர் பண்ணி புரிஞ்சிக்க வேண்டும். இதுதான் நான் ராசியாக லக்னமானுங்கிற ஒரு டைட்டில் கொடுத்தேன். ஸோ ஒரு ஒரு இன்னும் வந்து ஒரு கிளாரிட்டிக்காக தான் இதெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். எல்லாருமே பலன் பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் கேட்குறீங்க, எந்த அஸ்ட்ராலஜியோட ப்ரிடிக்ஷன் கேட்டாலும் உங்களுடைய பேர்த் சார்ட்டை உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபீட் பண்ணி வச்சுக்கணும். இல்லைனா உங்கள் கையில் இருந்ததுன்னா நீங்கள் பலனை பார்த்துக்கலாம். அதாவது அவங்க சொல்லும்போது என்ன பிளானட் எப்படி என்ன மூமெண்ட்டில் இருக்குது, அது என்ன பலனை கொடுக்க போகுது, உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிகிட்டே வரணும். உங்கள் லக்னப்படி அது எப்படி இருக்குது, இந்த கோச்சாரம் அது எப்படி கனெக்ட் ஆகுது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்களுக்கு பேர்த் சார்ட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா, எனக்கு என்னோடய ஜனகால ஜாதகம் வேணும், கிளியராக வேணும், ஸ்பூடம், அதாவது டிகிரி வைஸ், அந்த ராசியில் என்ன நட்சத்திரத்தில் என்னுடைய அந்த பிளானட் இருக்குது, எனக்கு வந்து புதன் யோகமாக இருக்குது, அது என்ன ஸ்டாரில் இருக்குது, செவ்வாய் யோகமாக இருக்குது, அது என்ன ஸ்டார், இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதான் வந்து ஒரு இன்டெப்த்தாக போகிற அஸ்ட்ராலஜி ஹாரோஸ்கோப் ப்ரிடிக்ஷன். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி முதல்ல நீங்கள் உங்கள் டேட்டாவை ரீட் பண்ணுங்கள், உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு பிறகு இந்த ப்ரிடிக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் வில் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அஸ்ட்ராலஜியை ஒரு நாளில் கற்றுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக. இது நிறைய பேர் சொல்கிறது தான், நம்ம பேசும்போதே என்ன மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க, அதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வச்சு லேர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம், உங்களை பற்றின ஆராய்ச்சிகளை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரிஷபம் ராசி அக்டோபர் மாத பலன்கள். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து எப்படிப்பட்ட யோகம் இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். முதல்ல வந்து சாட்டர்ன். ஏன்னா ரிஷபத்துக்கு வந்து சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிநாதனாக இருந்தாலும் கூட சனி தான் வந்து உங்களுடைய விதியை ரொம்ப முக்கியமாக ட்விஸ்ட் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு ஃபார்ச்சூன் லைஃப் கொடுக்குறதுனா சனி தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதம் என்ன அட்வான்டேஜ் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும், ஃபஸ்ட் ஹவுஸ்லேயே ராகு இருக்கே, ஏதாவது குழப்பம் பண்ணிகிட்டே இருக்குமா. ராகுக்கு இது வரைக்கும் சனி வந்து 8th ஹவுஸில் பொசிஷன் ஆகுது, அதாவது ராகு ஜெமனை மிதனமில் இருக்கும்பொழுது சனி மகரமில் அந்த சஷ்டாங்க சந்திப்புன்னு சொல்லுவோம். இது வந்து பலவிதமான ட்ரபிளை வந்து இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் கூட ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு. வக்ர நிவர்த்தினா எப்பவுமே ஒரு அசுபகோள்லேயே சனி தான் வக்ரம் அடையும் போது அதிகமான நெகட்டிவான ஃபோர்ஸஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ திஸ் மந்த் இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சனி கரியரில் ஒரு கிளீன் ட்ராக். இது வரைக்கும் வேலை அமையல, இல்லை இது வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் ஆனால் இன்டர்வியூஸே எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை, கிளிக் ஆகலை, ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக பெண்டிங் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், இன்னும் ஏன் நடக்கலை எனக்கு, ஏன் என் பணம் எல்லாம் ஏன் இன்னும் கனெக்ட் ஆகலை, இல்லை இன்னும் வந்து எனக்கு லோன்ஸ் எதுவும் எனக்கு அப்ரூவ் ஆகலை, இந்த மாதிரியான பல பிரச்சனைகள், ஒரு ஆப்ஸ்டக்கல்ஸ், தடங்கல்கள், எதை முயற்சி பண்ணாலுமே ஒரு ஃபெயிலியர்ஸ், ஒரு மாதிரி சோர்வு, டல்லாகிட்டீங்க, வீக்காக இருக்கீங்கன்னா அக்டோபரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சனியால் ஏற்படக்கூடிய நல்ல பலன் என்னென்னா உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய கரியர். ஸோ இதில் தான் உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து நல்ல ஒரு பில்ட் பண்ண ஆரம்பிக்கும். சனி எப்பெல்லாம் ஒரு ரிஷபத்துக்கு நல்ல டிகிரியில் எக்ஸலண்ட் மூவில் இருக்கோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரியரில் வந்து நல்ல ஒரு லைஃப்பில் வந்து நீங்கள் நினச்ச ஒரு விஷயம், உங்களுக்கு இப்படி தான் எனக்கு இந்த மாதிரி வேலை செஞ்சால் பிடிக்கும், எனக்கு இந்த துறையில் வேலை செஞ்சால் பிடிக்கும், அப்படி இந்த மாதிரியான எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன்னு நினைக்கிறது சனி நல்லா இருக்கும்போது தான் நடக்கும். அது ரிஷபத்துக்கு ஒரு ஃபார்ச்சூன் டைம் பிகின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு அது அதிர்ஷ்டமான காலம், ஏன்னா 9th இடத்த சனி, இந்த 9 அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பாக்கியமான ஸ்தானம், ஒரு ஃபார்ச்சூன் ஹவுஸ் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ கரியரை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு சனியால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு நம்ம எடுத்தாலும் கூட சுக்கிரன் இதுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண போகிறேன், இந்த மந்த் எங்கே இருக்கார் சுக்கிரன், சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கிட்டத்தட்ட 23rd அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த சிம்மத்தில் தான் இந்த சுக்கிரன் இருக்க போகிறேன். சிம்மம்ன்றது உங்களுக்கு 4th இடம். இந்த 4th ஹவுஸில் வீனஸ் இருந்தால் பொதுவாகவே ஒரு ராசிநாதனோ ஒரு லக்னநாதனோ 4th இடத்தை கனெக்ட் பண்ணிட்டார்னு வச்சிங்களேன், 4th உங்களுடைய சுகஸ்தானம். ஸோ ஹவுஸ் ஆஃப் என்ஜாய்மெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஏதோ நீண்ட நாள் ஆசைப்பட்ட பொருள் வாங்குறதுக்காகவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு ஒரு அமைப்பாகவோ இந்த மாதத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகுது. சந்தோஷம் எந்த ரூபத்தில் வேணாலும் இருக்கலாம், பொருளாக இருக்கலாம்,
உங்களுடைய உறவாக இருக்கலாம், உங்களுடைய நட்பாக இருக்கலாம், உங்களுடைய வேலையாக இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த பணமாக இருக்கலாம். ஸோ ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இந்த சுக்கிரன் கொடுக்க போகிறார். புதன் வந்து இந்த மாதம் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு நம்ம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மந்தோட பிகினிங்கில் புதன் வந்து துலாமில் 6th house. பொதுவாக வந்து எல்லா கோளுமே மறைவு ஸ்தானம் தடையும் போது, மறைவு ஸ்தானம்னா என்ன, இந்த 3, 6, 8, 12. ஸோ 3, 6, 8, and 12 பிளானட்ஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சுன்னா இதை வந்து துர்ஸ்தானங்கள், மறைவு ஸ்தானம்னு சொல்கிறோம். மறைவுனா அந்த கோள்களுக்கு வந்து வலிமை இழந்துடும். இப்போது நம்ம வந்து ஒரு க்ரௌடில் ஒரு 10 பேர் மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து சேர் போட்டிருக்காங்க, நம்ம போய் உட்காந்துருக்கோம், மற்றவங்க பார்வைக்கு ஒரு தலைவருடைய பார்வைக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சால் அது நேரடியாக பார்க்குறாங்க, நம்மளை கூப்பிடுறாங்க, இல்லை நம்மளை விஷ் பண்ணுறாங்க, நம்ம பதில் விஷ் பண்ணுறோம். அப்போ அது ஒரு நேர் பார்வைன்னு அர்த்தம். இப்போ மறைவுனா என்ன, எங்கேயோ ஒரு மொழியில் இருக்கும், நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டோம். மறையும் போது நமக்கு அந்த பவர் போயிடும், நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பும் நம்ம இழந்துடுறோம். ஸோ இந்த மறைவு ஸ்தானத்தில் கோள்கள் எப்படி இருந்தால் எல்லா கிரகமே அது ஒரு சக்தியை கொஞ்சம் இழக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் புதனுக்கு மட்டும் ஒரு விசேஷம் உண்டு. இந்த மர்க்குரி சூரியனோட நெருங்கினாலும் அது ஒரு சக்தி இழக்கிறதில்ல, மறைவான இடத்துல புதன் போனாலும் அதோடைய தனித்தன்மையை விட்டு கொடுக்காமல் வேலை செய்யும். ஏன்னா புதன் வந்து புத்திக்கு அதிபதி. ஸோ உங்களுடைய இன்டலெக்சுவல் ஐடியாஸ் மூலிமா அது 6th house இருந்தாலும் தன்னைத்தானே வந்து பில்ட் பண்ணி மேலே கொண்டு வந்துடும். அந்த மாதிரி 6th house ஆறுக்கூடிய 6th இடத்துல புதன் உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கடன்கள், உங்களுக்கு தேவையான கடன், அல்லது உங்களுடைய உங்களுக்கு எதிர்ப்புகளும் எதிரிகளும் இருக்காங்க, இல்லை தடங்கள் இருக்குது, இதை எப்படி நம்ம வந்து தவிடுபடி ஆக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், இந்த பிளான்லாம் வந்து இந்த புதன் தான் கொடுக்கும். ஏன்னா தாந்திரிக்ஸ், தந்திரமான புத்தி, தந்திரமான யுக்தி, இதெல்லாம் கையாளுறது புதன். ஸோ புதன் உங்களுக்கு 6th இடத்துல இந்த மாதம் இருக்கிறது, உங்களுக்கு மைண்ட் ஏதோ ரொம்ப ஸ்பீட் திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும். எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், எப்படி இந்த பிரச்சனைலாம் தீர்க்கலாம், நம்ம எப்படி நிம்மதியாக அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போகலாம், இந்த ஐடியாஸை புதன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மந்தில். இது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் விஷயமாக புதனால் ஏற்பட போகுது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த டைமில் இது ஃபேவரானு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி எஸ். ஏன்னா 6th house தான் வந்து ஒரு காம்படிஷன், ஒரு போட்டின்னு சொல்கிறோம். ஸோ அந்த காலத்தில் வந்து போர் வீரர்கள் போட்டிக்கு போனாங்க, இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க. எக்ஸாம்ஸ் எழுதும் போது என்னாகும், அவங்களுக்கு வந்து அந்த காம்படிட்டிவ் டைமில் மற்ற ஸ்டூடெண்ட் வந்து நம்ம பெட்டராக என்ன பண்ண முடியுன்ற அந்த ட்ரிக்ஸை வந்து அவங்க பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த புதன் கொடுக்கும். சூரியன் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி மந்தோட பிகினிங்கில் 5th house 5th இடத்துல. ஸோ மனம் நிறைந்த ஒரு மாதமாக இது இருக்கும் அப்படிங்கிறத சூரியனால் ஏற்படுது. 17th of October சூரியனுடைய ஷிஃப்ட் இருக்குது. ஏன்னா அந்த சூரியன் என்ன பண்ண போகிறாருன்னா எவ்ரி மந்த் மிடில் வந்து உங்களுக்கு டிரான்சிட் நடக்கும். சூரியன் புதனோடு இணையும் போது புத ஆதித்ய யோகம், ஸோ கல்விக்கு இன்னும் ஒரு யோகத்தை அந்த சூரியன் ஆக்டிவேட் பண்ணுவார். அந்த இடத்துல சூரியன் நீச்சம் அடைஞ்சாலும் கூட புதனுக்கு அது சப்போர்ட்டிங்காக தான் இருக்கும் போது. இப்போது குருவை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு 8th இடத்துல குரு வந்து ஒரு பாவகிரகம், இயற்கையாக சுபகிரகம், ரிஷபத்துக்கு அது ஒரு பாவகிரகம். இந்த தேவகுரு அசுரகுரு போல தான் அது. ஸோ குரு 8th இடத்துலேருந்து ஒரு சுபர் 8 மறைந்தாலும் கூட லக்னத்துக்கு பாவியாக இருந்து அவருடைய பார்வைகள் மட்டும் பாருங்கள், 2nd house 4th house உங்களுடைய 12 இந்த இடத்துலாம் விழும்போது உங்களுக்கு இது ரீதியான பலன்களை குரு கொடுத்துரும். ஸோ குருவும் ஒரு பெரிய மைனஸில் இல்லை, 8 கூடையும் 8th இடத்துல. செவ்வாய் எடுத்துப்போம். ஸோ செவ்வாய் ரொம்ப முக்கியமான பிளானட். ஏன்னா வாழ்க்கையில் மனிதன் வந்து காலையில் எழுந்து வெளியே போயிட்டு நல்லா வேலை செஞ்சு சம்பாதிச்சு வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக மன வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை இருக்கணும். அதுக்கு செவ்வாய் வந்து உங்களுக்கு குடும்ப உறவு நல்லபடியாக அமையணும். பொதுவாகவே ரிஷப லக்னத்துக்கு செவ்வாய் கலஸ்தர கிரகமாக வரதுனால ஆர்கியூமெண்ட் பண்ணுற மனைவி நிறைய பேருக்கு வருவாங்க. இது வந்து ஒரு அடிப்படையாக இருக்கிற ஒரு சின்ன விஷயந்தான். இப்போ செவ்வாய் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 4th of October வக்ரம் அணிஞ்சு பின்னோக்கி மீனமில் போகிறதுனால ரிஷபத்துக்கு அது 11th இடம். 11th இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு மனைவி மூலயமா அவங்க என்ன தான் உங்களை வந்து கச்சாம் புச்சான்னு திட்டினாலும் கூட அவங்களால ஏதோ ஆதாயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். 11th இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பூமி யோகமும் உண்டு. இதெல்லாம் இந்த மந்தில் ரிஷபத்துக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கிறதுனால இதை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். குட் லக். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன். ஒரு ஒரு மாதமும் பிளானட்டுடைய ட்ரான்சிட்ஸை பேஸ் பண்ணி ஒரு பொதுவான ப்ரிடிக்ஷனை நான் டீட்டெயிலாக உங்களோட கொடுத்துருக்கேன். இதையும் தவிர உங்களுடைய லக்னம், உங்களுடைய பேர்த் சார்ட், அதில் உள்ள தசாபக்தி படி தான், உங்களுடைய விதிப்படி தான் உங்களுடைய பலன்கள் நடக்கப் போகுது. இதை நீங்கள் முதல்ல கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுடைய சார்ட்டை பற்றின ரீடிங் இருந்ததுன்னா இந்த மாத பலன்களை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம். இதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா முதல்ல அஸ்ட்ராலஜி பேசிக்காக லேர்ன் பண்ணுங்கள். உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் முதல்ல எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் ஒருவேளை உங்களுக்கு வந்து பர்சனலாக ஒரு ஸ்பெசிஃபிக் எனக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது, எனக்கு வந்து கன்சல்டேஷன் வேணும், ஒரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டினை பற்றி எனக்கு ஆன்சர் தெரியணும், எனக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற என்னோடய நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவோ கால் பண்ணியோ ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்தே கூட நீங்கள் பேசலாம். ப்ளஸ் நியூமராலஜி சர்வீஸ், வாஸ்து, இதெல்லாம் அடிஷ்னலாக உங்களுக்கு தேவைப்பட்டால், நீங்கள் வீடு கட்டுறீங்க இல்லை உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அண்ட் உங்களுக்கு நேம் கரெக்ஷன் பண்ணணும், சிக்னேச்சர் கரெக்ஷன் பண்ணணும், இந்த மாதிரியான சர்வீசஸில் ஏதாவது கன்சல்டேஷன் தேவைப்பட்டாலும் இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து என்னோட பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, உங்கள் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.